ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்னோட நேம் வந்து எபினா கிஃப்ட்லின். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் கேர்ள்ஸ் ரிலேட்டடாக தான் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூபினாக்கு வந்துட்டு ஒரு பிக் ஹாய் வந்து சொல்லிடுவோம். ஸோ உங்களோட நேமும் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷவுட் அவுட் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்ஸ் பேபி க்ரீமுடைய ரிவ்யூ தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எல்லா ரிவ்யூலையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேக்கேஜிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோலேயே நம்ம பேக்கேஜிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது. அவுட்டர் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் கார்ட்போர்டில் தான் வருது, ஒரு பிங்க் கலர் மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமா உள்ள ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோஸ் கோல்டு பேக்கேஜிங்கில் தான் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு டியூப் ஃபார்மில் வருது. ஸோ செகண்ட் ஒன் நம்ம வந்து ப்ரைஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டியூப்ல வரக்கூடிய ஸ்பின்ஸ் பேபி கிரீம் பார்த்தீங்கன்னா 55 ரூபீஸ். ஸோ இதுதான் இருக்கிறதுல சின்னது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 55 ரூபாய் வந்து வருது. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்டோடைய அவுட்டர் பேக்கேஜிங்ல பார்த்தீங்க அப்படின்னா கீ இன்கிரீடியன்ஸ் மட்டும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட் இன்கிரீடியன்ஸும் என்னென்ன அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணல, பட் கீ இன்கிரீடியன்ஸ் மெயினாக வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கிரீம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா ஃபேர்னஸ் கிரீம் எவ்வளவு அப்ளை பண்ணுவோமோ அதுக்கு ஹாஃப் தி அமௌண்ட் வந்து இதை எடுத்து அப்ளை பண்ண போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நிறைய எடுத்து அப்ளை பண்ண அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஏதோ ஃபேஸ்ல ரொம்ப ஹெவியா போட்டிருக்க மாதிரி தெரியும். அதனால பாத்தீங்கன்னா ஹாஃப் தி அமௌண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண போதும். நார்மலா கிரீம் எவ்வளவு யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு பகுதி ஹாஃப் த அமௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போதும். அண்ட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்றதுனால ரொம்ப நாள் வந்து இந்த ஒரு டியூபை நம்மளால யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த கிரீமுக்கு என்னென்ன கிளைம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிரீம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ டின்ட்டோட இருக்கு, ஒரு வார்ம் அண்டர் டோன் இருக்கக்கூடிய ஒரு கிரீம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டாக நமக்கு வந்து ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்ஸ் பிளமிஷஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிடும், ப்ளஸ் வந்து சன் ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து இப்போ பாக்குற மாதிரி இந்த கிரீமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ டிண்ட் வந்து இருக்குது, அதாவது ஒரு வார்ம் அண்டர்டோன் கிரீம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதனால வந்துட்டு இதை நான் நிறைய எடுத்திருக்கிறேன் பாருங்க. அப்ளை பண்ணி நம்மளால வந்துட்டு பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமா எடுத்தா போதும். நார்மலா நம்ம வந்து எவ்வளோ ஃபேர்னஸ் கிரீம் வந்து எடுத்து அப்ளை பண்ணுவோமோ அதுக்கு ஹாஃப் தி அமௌண்ட் வந்து இது யூஸ் பண்ணா போதும் அப்படின்னு கிளியரா வந்துட்டு நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கிரீம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டெக்ஸ்டர் தான். இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான வெல்வெட்டி டெக்ஸ்டர் தான் இருக்கு. நம்மளால ஸ்பீடா நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ஸ்மூதா கிளைட் ஆகி போகும், அதே மாதிரி ஸ்பீடா வந்துட்டு பிளெண்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளெண்ட் பண்றதுக்கு கஷ்டப்பட வேண்டாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கிரீமுக்கு பாத்தீங்கன்னா லைட் எல்லோ டிண்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சமா எடுத்தா போதும். நார்மலா வேற ஃபேர்னஸ் கிரீம் நீங்க அப்ளை பண்ற அளவுக்கு நீங்க வந்து எடுக்க வேண்டாம், அதுக்கு ஹாஃப் தி அமௌண்ட் நீங்க எடுத்தாலே போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு பாக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அளவு தான் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அங்கங்க டாட் வந்து வச்சுக்கலாம். நிறைய டாட்ஸ் வந்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம டாட் வச்சாச்சு, அதுக்கப்புறமா நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஃபேஸும் நெக்குக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது மாதிரியே நம்ம ஸ்கின்னை வந்துட்டு 2 times ஃபேர் ஆகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்னோட நெக்கு கலருக்கு இது இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஒரு கிரீம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நெக்லேயும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு இவ்வளோ நான் எடுத்திருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் நெக்கில் அப்ளை பண்ணிட்டு ரெண்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் டோண்டா இருக்கு. ப்ளஸ் என்னோட ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா எந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இல்லை, ஓரளவுக்கு ஈவன் டோண்டா இருக்கு. ஸோ இந்த கிரீம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ன வந்து ஈவன் டோண்டா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்கள் நினைப்பீங்க என்னோட லிப்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணாமல் வச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் சின்னதில் வந்து கீழே விழுந்தப்போ வந்த ஸ்கார். ஸோ அது வந்து லைஃப் லாங் அப்படி தான் இருக்கும் போல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரீம் பார்த்தீங்கன்னா இப்படி டாட் டாட்டா வச்சுட்டு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர் பண்ணிட்டு இந்த கிரீம் வந்துட்டு டைரெக்டாக நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கிளைம் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டன்ட்டான ஒரு க்ளோ நமக்கு கொடுக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 2 claims வந்து கொடுத்துருக்காங்க, சன் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ சன் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா 55 ரூபீஸ்க்கு இதில் வந்து சன்ஸ்கிரீனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஓரளவுக்கு வேணால் சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், பட் 100% ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்.
அண்ட் இவங்க கொடுத்துருக்க தேர்ட் கிளைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்ஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் க்ரீம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின்ல வந்துட்டு இன்னுமே சில ஸ்பாட்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிளா தெரிஞ்சிருக்கும், இப்போ வந்து அவ்வளவு தெரியாது. ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து கவரேஜ் கிடைக்கும், பட் கேமரா இல்லாம நீங்க என்ன நேரில் பாக்குறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கவரேஜ் என்னோட ஸ்கின்ல வந்து தெரியாது. ஸோ அட் லாஸ்ட் இன் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா சூப்பரான ஒரு பேக்கேஜிங்ல வந்து நமக்கு கிடைக்கும், ரொம்ப ரொம்ப கிளாசியான லக்ஸுரி பேக்கேஜிங், ஒரு ரோஸ் கோல்டு பேக்கேஜிங்ல நமக்கு வந்து கிடைக்குது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் ரேஞ்சில தான் நமக்கு வந்து இது அவைலபிளா இருக்கு. மட்டும் இல்லாம இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யூஸ் பண்றதுனால ரொம்ப நாளுக்கு வந்துட்டு ஒரே டியூப் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரஷ், பியூட்டி பிளண்டர் எதுவுமே வந்து யூஸ் பண்ண வேண்டாம், கை வச்சே நம்ம வந்து டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். சூப்பர் வெல்வெட்டி சாஃப்ட் டெக்ஸ்டர் தான் இதுக்கு இருக்கு, அதனால ஸ்பீடா வந்து நம்ம ஸ்கின்ல வந்து பிளெண்ட் ஆயிரும். சோ நம்ம வந்து கை வச்சே யூஸ் பண்ணலாம், இதுக்கு எக்ஸ்ட்ரா டூல் வந்து நமக்கு தேவையில்லை. அண்ட் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலான க்ரீம் அப்ளை பண்ற மாதிரி அவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுக்க வேண்டாம், அதுக்கு ஹாஃப் த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணா போதும். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலயுமே வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட அவைலபிலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டான வெல்வெட்டி டெக்ஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு க்ரீம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஈஸியா பிளெண்ட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ரொம்ப பேச்சியா தெரியாது, ரொம்ப லேயர் பண்ண மாதிரி தெரியாது, ரொம்ப ஹெவியா இருக்காது, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒரு க்ரீம் இது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு மேக்கப்பே அப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து ஏதாவது ஸ்பெஷல் அகேஷன் போறீங்க, நார்மலா இருக்கிறதோட கொஞ்சம் வந்து ஹைலைட்டடா தெரியணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின்ஸ் பேபி க்ரீமுடைய ஒரு குட்டி ரிவ்யூ வந்து பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.